ஒரு 300 to 500 பக்கம் வந்து ஆகும் எழுதணும். இப்போ நீ வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு நோட்டு 192 பக்கம் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ரெண்டு நோட்டு ஃபுல்லாக எழுதணும். எழுதுனா ஒரு கதை வந்து ஃபுல்லாக எழுதணும். அவங்க எழுதும் போது ஃபுல்லாக எழுத மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு இதுவாக எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுனாக்கா 1000 A4 ஷீட்டு தேவைப்படும். 1000 A4 ஷீட்டில் 2 bundles எழுதுனாக்கா அது வந்து ஒரு கதை எழுதி அதை வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுல என்ன தெரியுமாவோ எழுதுவாங்கல்ல, எழுதும் போது நடுவில் வந்து ஒருத்த வந்து பச்சு பார்த்துட்டு இது இந்த பக்கம் நல்லா இல்லையே அதை மாற்றி வேற எதுனா பண்ணு அப்படின்னாக்கா அது பக்கத்துலாம் கீழ்ச்சி குப்பையில் போட்டு அந்த பேஜுக்கு வேற பேஜ் எழுதணும். அந்த மாதிரி எழுதிட்டு நல்லா இல்லை கீழ்ச்சி போடணும், எழுதிட்டு நல்லா இல்லை அதை கீழ்ச்சி போடணும். நான் ஒருத்தர்கிட்ட காமிப்பேன், இப்போ அவன் பார்த்தான்னு சொன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேனா, அப்போ அந்த இடம் நான் என்ன நல்லா இல்லையோ அந்த இடத்துக்கு கீழ்ச்சி போட்டு மறுபடியும் எழுதணும். இப்படி மாற்றி 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 எழுதும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 பக்கம்ன்றது அவர் ஏற்கனவே 5000 பக்கத்துக்கு மேலே எழுதிப்பார். எழுதி 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 ஃபைனலாக அது வந்து 1000 பக்கத்துக்கு வந்து நிற்கும். கடைசியாக ரிப்பீட்டடாக கரெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் டைப் பண்ணணும், கம்ப்யூட்டரில் போய் டைப் பண்ணணும், கம்ப்யூட்டரில் டைப்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து அவுட்புட் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்படி வந்து எழுதுறதுன்றது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்கில். நம்ம ஸ்கூலில் அசைன்மெண்ட்லாம் கொடுத்தா எழுதவே மாட்டோம். அசைன்மெண்ட்னாக்கா பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு எழுத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம பொதுவாக எழுத மாட்டோம், கஷ்டப்பட்டுக்குவோம். ஆனால் நீ எழுதுறது இன்ட்ரெஸ்டாக எழுத ஆரம்பிச்சிருந்தீங்கனாக்கா இது எங்கே உனக்கு பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கதை ரைட்டராக வந்து நீங்கள் வந்து போகலாம். எப்படி ரைட்டராக போகலாம், நீ வந்து கதை வசிக்கணும்னு கிடையாது, டேரக்டர் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு அசிஸ்டண்ட்டாக போயிடலாம். அவர் கேட்பாரு உனக்கு என்ன போய் தெரியும் சார், சூப்பராக எழுதுவோம் சார், நீங்கள் கதையை போய் வச்சு சொல்லுங்கள், நான் கடை 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 எழுதி காட்டுவேன் நான் பாருங்கள், என் கையெழுத்துலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து வேலைக்கு வச்சுக்குவாங்க. புரியுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கில் நம்ம இங்கே எங்கே பண்ணுறோமோ அதை வந்து போகலாம். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை இன்ட்ரெஸ்டாக பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீல் வந்து கலந்துட்டு இருக்கு. எழுதுறது ஒரு ஸ்கில், கேட்குறது